Dum dum en kalyana, dum dum en kalyana, dum dum en kalyanam, dum dum en kalyanam, ungalukku tindaatam, ulagamella kondaatam, tam tam tam. Hi friends, amma neenga guess pannabadi inniki namma Mahanati Savitri avangala patti dhaan paaka porom. 1950s la MGR Sivaji kuda ரொம்ப கொடிக்கட்டி கறந்த காலம். அப்போ தமிழ் சினிமா உலகில் ஒரு பெண் கால் பதித்தார். ரொம்ப வெகுளியானவங்களாக இருக்காங்க, நடிக்க அவ்வளோ வரல, ஆனால் ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாங்கன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம சாவித்ரி அம்மா தான். தமிழ் சினிமாவில் நடிகையர் திலகம் அப்படின்னு ஒரு பட்டத்தை பெற்று இருக்காங்க. இன்று வரைக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பட்டம் இருக்குது. சாவித்ரி ஆந்திராவில் 1935 பிறந்தார். சின்ன வயசுலேயே அவர் அப்பாவை இழந்தார். பெரிமா பெரிப்பா தான் அவங்கள நல்லா வளர்த்துருக்காங்க. சாவித்ரி ஜெமினி கணேசன் சீக்ரெட்டாக திருமணம் செஞ்சுருக்காங்க. ஏன்னாக்க ஜெமினி ஆல்ரெடி மேரிட் மேன். லக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போது சாவித்ரி அவங்களோட பெயரை சாவித்ரி கணேஷ் அப்படின்னு சைன் பண்ணாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சது. சாவித்ரி ஜெமினி கணேசன் தம்பதிகளுக்கு 2 குழந்தைங்க, விஜய் சாமுண்டீஸ்வரி அண்ட் சன் சதீஷ் இருக்காங்க. அவங்க சதீஷ் அமெரிக்காவில் இப்போது ஐடி துறையில் ரொம்ப நல்ல வேலையில் இருக்காங்க. இப்போ நம்ம சாவித்ரி அம்மா பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ப்போம். இது எல்லாம் நான் இன்டர்வியூ, மேகசின், அங்கே இங்கேன்னு எல்லாம் பார்த்து திரட்டி உள்ள கருத்துக்கள் உங்களுக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாவித்ரி அவங்க ரொம்ப பொசசிவாக இருப்பாங்களாம் ஜெமினி கணேசன் அவங்கள்ட்ட. சவுகார் ஜானகியை ஜெமினி கணேசன் ஜானி ஜானின்னு கூப்பிடுவாங்களாம். அப்படி கூப்பிடும்போது சாவித்ரிக்கு ரொம்ப கோபம் வருமா அப்படின்னு சவுகார் அவங்களே சொல்லி ஒரு இன்டர்வியூவில் சிரிச்சிருக்காங்க. ஜெமினியின் டாக்டர்ஸான டாக்டர் ரேவதி, டாக்டர் கமலா மணிப்பால் யூனிவர்சிட்டியில் டாக்டர்ஸ்க்கு டாக்டர் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது அவங்கள போய் ஜெமினி கணேசனும் சாவித்ரியும் போய் பார்ப்பாங்களாம். பார்க்கும்போது சாவித்ரி அவங்க 2 பேருக்கும் ஃப்ரிஞ்ச் கட்னு இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் அப்படி பண்ணி விடுவாங்களாம் அவங்க 2 பேருக்கும். ஸோ காலேஜ்லேயே ஸ்டைலிஷாக அந்த ஃப்ரிஞ்ச் கட் வச்சு அப்படியே சூப்பராக நடந்து போவாங்களாம் அவங்க 2 பேரும். ஜெமினி கணேசனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பாப்ஜி ஒரு ரொம்ப நல்ல பெண்மணி. தன்னோட 4 மகள்களையும் ரொம்ப பெரிய நிலைக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஜெமினி சாவித்ரி மகளான விஜய் சாமுண்டீஸ்வரி திருமணத்தையும் முன்னின்று நடத்தினவங்க பாப்ஜி தான். அவங்க மகன் சதீஷும் பெங்களூரில் இன்ஜினியரிங் படிக்கும்போது அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. சாவித்ரியின் பேரன் அபி கூட கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி ராமானுஜம்ன்ற மூவியில் மெயின் ரோல் பண்ணியிருக்காரு. சாவித்ரியின் பேரன் அருணத்தா YG மகேந்திரனோட டாக்டர் மதுவந்தி இருக்காங்கல்ல, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சாவித்ரிக்கு நகைகள்னால் அவ்வளோ இஷ்டமா. அவர் வீட்டில் பீரோவாக சாரீஸும் செட்டாக நகைகளும் அப்படி வச்சுருப்பாங்கன்னு டாக்டர் கமலா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சாவித்ரி அவங்க முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா சந்தியா அவங்க கூட பல படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் ரொம்ப ஃபேமஸான 2 படங்கள், ஒன்று மாயா பஜார், இன்னொன்று விமலா. இன்று ஜெமினி கணேசன் சாவித்ரி அவங்களின் எல்லா குழந்தைகளும், ஜெமினியின் மற்ற எல்லா குழந்தைகளும் ரொம்ப ஒற்றுமையா ஒரே குடும்பமா சேர்ந்து இருக்காங்க. தனது நடிப்பால் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர் நம்ம சாவித்ரி அம்மாங்கிறதுல துளி கூட ஐயம் இல்லை. இந்த விஷயம்லாம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.